ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான தாலி சேரடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்காத டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட தாலி சேரடில் அது முகப்போலாக வச்சு வருதா அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே எந்த கடை அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவரனுக்கு 1000 ரூபாய் வந்து தள்ளுபடியில் தந்துட்டுருக்காங்க. சவரனுக்கு 1000 ரூபாய் குறைவில் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எந்த கடை எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி சவரன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு தென் மிட்டாய் தமிழ் சேனல், வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு தாலி சரட்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு. நார்மல் டிசைன்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி அதுவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நியூ டிசைன்ஸாக நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்ஸ்லேருந்தே வருது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மெல்லீஸாக இருக்குது 16 கிராம், பட் அதில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது 16 கிராம்ஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டிசைன்ஸில் வந்துட்டுருக்கு. ஒரு அந்த பழசெல்லாம் வரும்ல, அந்த ரவுண்டு உருண்டை அதில் வரக்கூடிய கல் வச்சது அந்த மாதிரியும் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாமி வந்து உள்ளே வந்துட்டு அந்த மாடம் மேலே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருவறை மேலே அப்படிலாம் உட்காந்துருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு வரப்போகுது. ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருக்குது, அம்மன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தாலி சரட்டில் ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலால் ஃபேஷனான, நமக்கு வந்து சாமியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேஷனாக இருக்கக்கூடிய அந்த டைப் முகப்பு தாலி செயினுமே நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் 16 கிராம்ஸ், அதாவது 2 பவுன் சொல்ல போய் 2 கிராம்ன்ட்டேன். ஸோ 16 கிராம்ஸில் இருக்கக்கூடிய தாலி சரடு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பு, 2 பால் ஷேப்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 பால் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முகப்பு தாலிசின். இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் எந்த பக்கம் உருண்டாலும் உங்களுக்கு அதே டிசைன்ஸ் வந்து அப்படியே தெரியும். ஸோ இந்த பக்கம் உருட்டிக்கிட்டாலும் அந்த டிசைன்ஸ் அப்படியே வந்து தெரியுதுனால இன்பில்ட்டாகவே இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போத்தீஸ் வர்ணமஹாலில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ போத்தீஸ் வர்ணமஹாலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவரனுக்கு 1000 ரூபாய் குறைவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அக்ஷய திரிதி ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்க, சுவாமி வந்து மாடத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள், ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ் அண்ட் அபவ் போகுது. 40 கிராமுக்கு மேலே போதாது, 5 கிராம் கொஞ்சம் மேலே போகுது, கொஞ்சம் மில்லி கிராம். சிலது வந்து 41 கிராம்ஸ் இருக்குது, சிலது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கிராம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சதும் வந்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாமி இருக்க மாதிரி, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கிளி வந்து இருக்கிற மாதிரி கூட இருக்குது. அந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்திங்களா, அதில் வந்து கிளி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சுவாமி வச்சது, கிளி வச்சது, அப்புறம் ஜஸ்ட் ஒரு அந்த ராணி காலத்துலலாம் போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய முகப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே. ஸோ இது வந்து இதோட இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து அதுலேயும் வந்து முத்து வச்ச மாதிரி, அப்புறம் வந்து பவளம் வச்ச மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்க. இது பாருங்க வந்து உங்களுக்கு பெருமாள் இருக்கிற மாதிரி, இது ரொம்ப வந்து சூப்பரா அழகா இருந்துச்சு. இது பாக்குறதுக்கு லுக் வைஸுமே ரொம்ப நல்லா பட்டையாக இருக்கிறதுனால நல்லா தெரியும் நமக்கு, சூப்பராக வந்து நல்லா ஒரு விசிபிளாக வந்து நல்லாவே தெரியும் இது, ரொம்ப விசிபிளாக. ஸோ 2 பவுன்லேருந்து உங்களுக்கு 40-னா 5 பவுன் வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதோட எக்ஸ்டென்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்க போகுது. ஸோ செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், என்னென்ன கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸோ இது பாருங்கள், இது ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிராம்ஸில் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. இதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் வருது, அப்புறம் 3D ஸ்பைரல் அந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப் வருது. ஸோ 2-3 ஷேப் வருது. சிலது வந்து எனாமல் வச்சு வருது, சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அந்த ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு அந்த மாதிரி வருது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பெரிய வீடியோ, இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்கோம், குட்டி ரீல்ஸ் மாதிரி. ஸோ பெரிய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ காத்துருங்க. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்காண்டி இந்த எக்ஸ்டென்ஷன் கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும், விரும்பணும், திருப்பி வந்து பார்க்கணும் அந்த பெரிய வீடியோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம தேன்மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை குறுக்க மறந்துடாதீங்க.
ஸோ இதோட பெரிய வீடியோ வந்துட்டே இருக்க போது இதோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் அப்படியே டீட்டெயில் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா, ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு போய்ட்டு நீங்கள் மறுநாள் வந்து பார்க்கலாம் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் சேர்த்து நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் டக்கு டக்கு நான் போடும்போது உங்களுக்கு டக்குன்னு உங்களோட ஃபோன் முன்னாடி வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா தெரியும். ஸோ திருப்பி வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பை.